ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னன்னா என்ன செய்ய போறேன்னா, இப்போ மாம்பழம் நல்லா கணிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் நல்லா பழுத்து போனால் தூக்கி போடாதீங்க, அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு பாருங்க, இப்போ நல்லா கணிஞ்சிட்டு இருக்குது. இதை எடுத்து வச்சு ஒரு ஸ்மூதி மாதிரி டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வேலை தான் இது. இதில் வந்துட்டு இது கூட தேவையானது வந்து சுகரு, தயிர், பால், அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லைன்னா வேற இது மூணு போட்டு டக்குன்னு மிக்சியில் அடித்தா ஒரு ஸ்மூதி ரெடி ஆயிரும். தோலை மட்டும் சீவி எடுத்துக்கோங்க. அப்படியே இந்த உரிச்சாலே இப்படி வந்துடும். மாம்பழம் நல்லா கடிஞ்சிருந்துச்சுன்னா இப்படி நீங்கள் உரிச்சாலே அப்படியே வந்துடும். பாருங்க, உரிச்சாலே வருதா? அப்படி உரிச்சாலே ஃபுல்லாக வந்துடும். பாருங்க, மாம்பழத்தை வெட்டி போட்டுட்டேன். தேவையான அளவு பால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது சில்லுன்னு பால். ரொம்ப புளிக்காத தயிர். தயிர் இன்னும் வேணாலும் போட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும் தயிர் போட்டால். இன்னும் சர்க்கரை வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ சர்க்கரை போட்டுக்கோங்க. மாம்பழம் ஸ்வீட் இருக்கும், அதனால தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இருந்தால் ஊற்றுங்க, இல்லைன்னா அது தேவையில்லை. ஏலக்காய் போட்டுக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், ரொம்ப வேணும். எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் தெரியும். வச்சு சர்வ் பண்ணிங்களா பசங்களுக்கு ஒரு 11 o'clock சமயம். நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், ப்ளஸ் வந்து ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும்.